அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. நவீன பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளையும் அலசி ஆராய்வதற்கு முன்னதாக ஃபிக்ஹை மையமாக வைத்து நம் சிந்தனைகளை விட்டு தூரமாக போன சில விஷயங்களை நினைவுபடுத்துவது அவசியமான ஒன்று. தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாகிவிட முடியாது. அதே போன்றுதான் குர்ஆன் ஹதீஸை வாசிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல முடியாது. எப்படி கடலில் விழுபவன் எல்லாம் முத்தெடுப்பது சாத்தியம் இல்லையோ, அதே போன்று குர்ஆன் ஹதீஸை வாசிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் அதற்கான தீர்வுகளை சொல்ல இயலாது. அதற்கான தீர்வுகளை சொல்வது சாத்தியம் இல்லை. முடுக்க முடுக்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சரியான முறையில் எந்த காலத்திலும் மாற்றி அமைக்க முடியாத அளவிற்கு குர்ஆன் ஹதீஸின் பின்னணியோடு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்வதற்கு தகுதி பெற்றவர்கள் இமாம்கள் என்கிற சட்டமேதைகள் மட்டும்தான். உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமூகத்தை எந்த துறையோடு தொடர்பு படுத்தி பார்த்தாலும் மூன்றாக பிரித்து விடலாம். உதாரணத்திற்கு மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால், அந்த மருத்துவத்துறையில் மருத்துவ கல்வியை பயில்றாத, மருத்துவ கல்வியை கற்றுக்கொள்ளாத பொது ஜனங்கள் என்ற சமூகம் இருக்கும். இரண்டாவது, அந்த மருத்துவ கல்வியை கற்றுக்கொண்ட டாக்டர்களுடைய சமூகம் இருக்கும். இது இரண்டையும் தாண்டி மருத்துவ விஞ்ஞான சமூகம், மருத்துவ அறிஞர்கள் சமூகம் என்று ஒன்று இருக்கும். இதே போன்றுதான் மார்க்க ஞானத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற போது மனித சமூகத்தை மூன்றாக பிரித்து விடலாம். ஒன்று, அவாமுன்னாஸ் பொது ஜனங்கள் என்ற சமூகம் இருக்கும். இரண்டாவது, ஆலிம்கள் அறிஞர்களுடைய சமூகம் ஒன்று இருக்கும். இந்த இரண்டையும் தாண்டி மார்க்க சட்ட மேதைகள் என்ற சமூகம் இருக்கும். இந்த மூன்று சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை நவீன காலத்துடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது அன்றைய காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இனி கிராமத்து நாள் வரை வரக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் குர்ஆன் ஹதீஸின் பின்னணியோடு விளக்கம் தரக்கூடியவர்கள் இமாம்கள் என்கின்ற சட்ட மேதைகள் மட்டும்தான். இவர்கள் அல்லாமல் வேறொரு சமூகம் என்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அவருடைய தீர்ப்பு சரியானதாக இருந்தாலும் கூட பின்னால் காலத்திற்கு தோதுவாக இல்லை என்று மாற்றுவதற்கும் சாத்தியம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுவார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய மார்க்க ஞானத்திற்கு ஒரு பெருமழை உதாரணம். எப்படி என்னுடைய மார்க்க ஞானம் என்பது ஒரு பெருமழை போன்று, அந்த பெருமழை மூன்று நிலங்களில் விழுகின்றது. அதில் முதலாவது நிலம் அந்த பெருமழையை அந்த நிலம் உறிஞ்சி அதன் மூலமாக விளைச்சல்களை செடி கொடிகளை தருகிறது. இரண்டாவது நிலம் அந்த பெருமழையை உறிஞ்சிக் கொள்வதில்லை, செடி கொடிகளை குறிப்பதில்லை, மாறாக அந்த இரண்டாவது நிலம் தேக்கி வைத்துக் கொள்கிறது. பிறகு மூன்றாவது நிலம் சொல்கிறார்கள், மூன்றாவது நிலம் எப்படி தெரியுமா, அந்த மூன்றாவது நிலம் உறிஞ்சிக் கொள்வதும் இல்லை, தேக்கி வைத்துக் கொள்வதும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மார்க்க ஞானத்திற்கு ஒரு பெருமழையை சுட்டி காமித்து, அந்த பெருமழை மூன்று நிலங்களில் விழுகிறது என்று சொல்லி அதன் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தி, நாயகம் சொன்ன அந்த முதலாவது நிலம் சட்ட மேதைகள் என்கின்ற அந்த இமாம்களை குறிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தான்
அந்த நிலம் எப்படி அந்த மழையை உறிஞ்சி அதன் மூலம் விளைச்சல்களை கொடுத்ததோ, அதே போன்று குர்ஆன் ஹதீஸை உள்வாங்கி அதன் மூலமாக சட்ட ஞானங்களை மக்களுக்கு தருகிறார்கள். இரண்டாவது நிலம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அது உறிஞ்சிக் கொள்வதும் இல்லை, செடி கொடிகளை கொடுப்பதும் இல்லை, மாறாக அது தேக்கி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார்களே, அதை யாரை பார்த்து சொன்னார்கள்? முஹதீஸின்களை பார்த்து சொன்னார்கள். முஹதீஸின்கள் தான் குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்ட ஞானங்களை வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட அந்த குர்ஆன் ஹதீஸை பாதுகாக்கப்படுவதற்குண்டான காரண கருத்தாக விளங்கியவர்கள். மூன்றாவது நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னது, மூன்றாவது நாயகம் சொன்னார்கள், அந்த பெருமழை அந்த நிலம் தேக்கி வைத்துக் கொள்வதும் கிடையாது, உறிஞ்சி வைத்துக் கொள்வதும் கிடையாது, அதுதான் அவாமுன்னாஸ் பொது ஜனங்கள் என்று சொல்லாசம் சொன்னார்கள். இதில் இருந்து நாம் கவனித்துக் கொள்ளலாம், இமாம்கள் ஃபுகஹாக்கள் மிகப்பெரும் மார்க்க சட்ட மேதைகள் என்பவர்கள், ஹதீஸிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், ஃபகீஹ் மிகப்பெரும் ஃபிக்ஹ் சட்டங்களிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று நம்முடைய சமூகத்தில் முஹத்தீஸின்கள் என்ற ஹதீஸ்களை வல்லுநர்களும் இருக்கிறார்கள், ஃபுகஹாக்கள் என்று சொல்லுகின்ற மிகப்பெரும் ஃபிக்ஹ் சட்ட ஞானமிக்கவர்களும் இருக்கிறார்கள். இப்படி நம்முடைய சமூகத்தில் இரண்டு விதமான இமாம்கள், இரண்டு வகையான இமாம்கள் இருக்கிறார்கள். இதில் யார் சிறந்தவர்கள் என்று பார்த்தால், எல்லா ஃபுகஹாக்களும் எல்லா சட்ட மேதைகளும் ஹதீஸ்களை வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள், முஹத்தீஸின்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா முஹத்தீஸ்களும் ஃபுகஹாக்களாக சட்ட ஞானமிக்கவர்களாக இருந்ததில்லை. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்று நாம் யாரையெல்லாம் மிகப்பெரும் ஹதீஸ்களாக கருதுகிறோமோ, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் நஸாஇ, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்களுக்கெல்லாம் உஸ்தாதாக தலை சிறந்த முஹத்தீஸாக விளங்கியவர்கள் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது மட்டுமல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆசிரியராகவும் இருந்தவர்கள். அந்த முஹத்தீஸின் இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது, என்ன கேள்வி என்று பார்த்தால், மாதவிடாய் காலத்தில் இருக்கின்ற ஒரு பெண் ஒரு மையத்திற்கு குளிப்பாட்டலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், இதற்கான ஆதாரம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த கேள்வியை அவர்களுடைய மாணவரான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், தாராளமாக கூடும் என்று சொல்லுகிறார்கள். இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள், ஓ மாணவனே, எப்படி நீ கூடும் என்று சொன்னாய் என்று கேட்ட பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஓ ஆசிரியர் அவர்களே, நீங்கள் கற்றுக் கொடுத்த ஹதீஸ் தான் சான்று. நான் கற்றுக் கொடுத்த ஹதீஸ் சான்றா? என்ன ஹதீஸ் என்று கேட்கிறார்கள் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி இடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே தொழுகை விரிப்பு எடுத்து கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன், நான் எப்படி எடுத்து தருவது என்று கேட்ட பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓ ஆயிஷா, உன்னுடைய மாதவிடாய் உன் கையில் இல்லை, எடுத்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதவிடாய் காலத்தில் தலை சீவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த இரண்டு ஹதீஸை, நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த இரண்டு ஹதீஸை வைத்துத்தான் நான் சட்டம் சொன்னேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன மாத்திரம்தான் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில் போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில் போகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ புகாக்களே, மிகப்பெரும் சட்ட மேதைகளே, நீங்கள் மருத்துவ விஞ்ஞானிகள், ஆனால் முஹத்தீஸ்களாகிய நாங்கள் வெறும் மருத்துவ வியாபாரிகள் தான், நீங்கள் சமைப்பவர்கள், நாங்கள் மேயக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் வேட்டையாடியக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். கவனிக்க வேண்டும், இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் முஹத்தீஸ்களை காட்டிலும் முஃபக்கீஹ்கள் எந்த அளவிற்கு சிறந்தவர்கள் என்பதை. ஆக இது போன்று முஹத்தீஸ்களுக்கும் ஃபுகஹாக்களுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இன்று முஹத்தீஸ்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் வஹாபிகள், ஆனால் ஃபுகஹாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை.
நாம் கவனிக்க வேண்டும், ஃபுகஹாக்கள் இடத்தில் இருந்துதான் முஹதீஸின் கல்வி கற்றிருக்கிறார்கள். ஆக வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன், வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிற நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு.